அடியன் தம்பி, ஹலோ. அடியன் அடியன் கேட்கறது. அடியன் ஆரம்பிக்கலாம், ஆரம்பிக்கலாம். பிதமே சவிதாரியபூர்ணம் ஸ்தம்பேவதாரஸ்தமனஞ்சலம் லக்ஷேணசிம்மாசனம் பிரவத்தே யோனிச்சமச்சுதபதாம்பரோசதேவசிம்போ ராமானுஜிம்மாசனம் பிரவத்தே கவிதாச்சேகேசரிவேதாச்சாரியோ சந்திதாசிரமஞ்சாங்கீரங்கேசீங்குணாக்கீரம் ீங்கிரங்கிரங்க ீரங்கவேதாச்சரோந்தேந்திரம் பிரபஞ்சேந்தோ நாராயணம் ீஷாடம்பீந்திரகாட்சேந்திரசாரமேந்திரம் விளைவிதான் அபரோட்சிதமன்யாபிதாமத்தாசீர்தாத்மஸ்வாவாத்மஸ்வரூபஹா மதேகான்போஹா மத்தாசேகப்ரியஹா பரிபூர்ணமந்தன் கிருஷ்ணபுரநாதன் ஜி போதின் அபிதாசே மதனுபவத்வம் அனுபவிச்சோம். இப்போ இதுலேருந்து ஆரம்பி, இப்போ ஏனக்கெனாத்திலேருந்து ஆரம்பி, ஏவம் பூதோசின்ற மட்டும் நெய்னாராச்சாரிய வியாக்கியானத்தையும் வியாக்கியானம் இப்ப சூட்டினாச்சு. அது ஏனக்கு ஏனாக ஆர்த்தத்தையா தீப்தையா வா இது பாவகா
சுவாமி ஜெயதி சூப்பர்ஜெயதி என்ன சாதிக்கிறோம் அதுதான் அப்படியே சாதிக்கிறேன். ஆர்த்த ஆர்த்த பிரபன்னனாகவோ திருப்த பிரபன்னனாகவோ எந்த ரூபமாக வேலை கேண்டாம பிரகாரிக்கிட்டார் கல்ச்சர். அதே அதே பாதத்துக்கு பெரிய வாட்சியன் பிள்ளை என்ன செய்கிறதுன்னா எனக்கு என்ன பேர் சகிருதயமாகிலுமா அகிருதயமாகிலுமா அப்படின்னு முதல்ல அவளுடைய எண்ணத்தை சொல்லிட்டேன். சகிருதயம்னா நல்ல எண்ணத்தோடவோ இல்லை சுத்தமான மனசு மனோபாவம் இல்லாட்டாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாலாம். அதுக்கப்புறம் தான் ஆர்த்தனம் ஆகினா திருத்தனம் ஆகினான்ட்டு அதான் அர்த்த சகிதமாகலாம் அர்த்த விரோதமா அர்த்த விதமாகலுமா அப்படின்னு அதுக்கு மேல அர்த்தத்தோட தெரிஞ்சுனா அர்த்தம் அர்த்தம் தெரியாம சொன்னாலும் அப்படின்னு தான் நான் சுவாமி தேசிகனும் சிவபிரகாசாஜனும் அந்த பிரபண்டன் விஷயம் அதிகாரி விஷயமா தான் சொல்லிட்டேன். அதனால அதிகாரி பேர் தான் சொல்லணுமே தவிர அதாவது மனசுல வந்து அர்த்தம் அர்த்தம் தெரியுதோ தெரியலையோ இல்லை எந்த எப்படின்னு சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டான். அதனால்தான் நாம சுவாமி தேசியனுடைய வியாக்கியானத்தை வந்து தெரிஞ்சாதான் நமக்கு சில விஷயங்கள் புரியும். அவாழ்த்த மாத்திரம் பார்த்தோம்னாக்கா நமக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஆனா அவாழ்த்து கொஞ்சம் ரசகனமா இருக்கும். அதுக்காக கொஞ்சம் சேர்க்கறது எங்கெங்க விரோதம் வருது நாங்கள் பார்க்கணும். அதனால ஏனக்கு ஏனாபி பிரகார என ஏத்தி ஆர்த்தத்தையா திருத்ததையாவா இது பாவா அப்புறம் எனக்கு என்ன பிரகாரம் கேவலம் மதிய தெய்வம் அப்படின்ற கேவல சப்தா ஆகாங்கிதா அனுதாப வியாபரித்தா. இப்போ நம்ம சரணாதி பண்ணிட்டோம். பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்றத எதனால அப்படின்னா ஐயோ இவன் நம்மளுக்கு சரணாதி பண்ணிட்டானே அதனால அதுக்காகவாவது இவங்க பண்ணணுமே அப்படின்னுமோ இல்லை சரி இதனால அவன் கெட்டவனா இருந்தான் இப்போ வந்து இதுவா இருக்கான் ரொம்ப அசக்தனா இருக்கான் இதோ சரணாதி வந்துட்டான் அப்படின்னு அனுதாபப்பட்டு அப்படின்லாம் இல்லை. அந்த தயை என்ன பண்றது அது அவனுடைய பெருமாளுடைய காரியமே இல்லை. இது பெருமாளுடைய குணமாக இல்லை தயனுடைய காரியம் தான் இப்படி பண்றது. அதனால இங்க ஆகாங்கிதன்னா பெருமாளுடைய ஹிருதயம் அது மனசு ஐயோ இப்ப முன்ன எப்படி இருந்தான் இப்ப முன்ன ஜோஷியா இருந்தான் இப்போ இப்போ இப்போதான் வந்திருக்கானே அப்படின்னு அவன் மேல பச்சாதாபப்பட்டு அனுகிரகம் பண்ண அப்படின்லாம் அர்த்தம் இல்லை. இந்த தயைக்கு அதெல்லாம் பார்க்கவே பார்க்காது. அதனால இந்த தயனுடைய பெருமையை சொல்றதுக்காக தான் இங்க கேவல சப்தம் போட்டார். ஆகாங்கிச அனுதாப வியாபரித்தியர்த்தா ஆகாங்கிதன்னா ஆசை அனுதாபம்னா இறக்கம். இதை காட்டிலும் வேறான அர்த்தம் கேவல சத்தம். அதாவது இவைகள்லாம் இல்லை அந்த தயையே இவாளுக்கு சுவாமிக்கு பாஷிகாரருக்கு அனுகிரகம் பண்ண கேவலையைவ மதியைவ அந்த ஏவர் கொல்யம் ஏவகாரா கிருபாயாக புஷ்கல காரணத்துவபரஹா அந்த தயையை ஏவன்றதுனால அந்த தயையை பூர்ணமா ஜெயந்தான் ஏதோ கொஞ்சம் பச்சை தான் பூர்ணமான ஜெயம். அதனால புஷ்கர காரணத்துவரகா தேது மதியத்துவம் அது காரணம் என்ன அப்படின்னா இவனை சேர்ந்தவன் மதியத்துவம் இதெல்லாம் சுதப்பிரகாசனுடைய வாக்கியம். அது நடுவில் மீதி பேசுறதுக்கெல்லாம் அர்த்தம் பண்ணல. கடைசியில் லீலோபகரன் விஸ்தாரான்னு முடியலோ இல்லையோ காச்சித்க சுரூபா அனுபவ விதாசாய விஸ்தார சத்தா ஏன் இங்க விஸ்தாரம் போட்டார் அப்படின்னு சொன்னா ஏதோ சில சில அம்சங்களை காட்டி பெருமாள் அனுகிரகம் பண்ண இல்ல பூர்ணமா அதனால விஸ்தாரம் போட்டிருக்க அப்படின்னு அதோட அதுக்கு இது பண்ணிட்டார். அபரோக்ஷமன்யாமேதா மத்தா அது மாதிரி சொல்ல ஏவம் நாராயண சப்தார்த்த அனுபவ உக்தா அபரோஷமன்யாமிதா மத்தாசிக சுவாபாத்மஸ்வரூப மதேக அனுபவ மத்தாசிக பிரகாரம் சொல்லுவார் இல்லையோ
அதுக்கு வியாக்கியானம் பண்ற ஏவம் நாராயண சப்தார்த்த அனுபவம் உண்டா தன் அந்தர்கத ஜீவஸ்வரூப ஆவிர்வாகமாக அப்ரோக்ஷி. அப்ரோக்ஷத்துக்கு என்ன அப்ரோக்ஷனா என்ன அப்படின்னு சொன்னா பிரத்யட்சமா பார்க்கறதுக்கு அப்ரோக்ஷம். அதனால அந்த தன் அந்தர்கத ஜீவஸ்வரூப ஆவிர்வாகமாக அப்ரோக்ஷேதி. அதாவது எம்பெருமானுடைய சுபாவத்தை அறியறதுக்கு முன்னாடி தன் ஜீவாத்ம சுரூபத்தை அறியணும் இல்லையா. அதனால்தான் தன் அந்த ஜீவஸ்வரூப ஆவிர்வாகமாக அப்ரோக்ஷம். முதல்ல தான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அப்புறம்தான் தனக்கு தன்னை காட்டிலும் உயர்ந்த தத்துவத்தை தெரிஞ்சுட்டு அந்த தத்துவத்தில் பக்தி செலுத்த முடியும். அதனால இங்க நாராயண சப்தத்தில் சொல்லப்பட்ட ஜீவனாகவன் தன்னுடைய சுரூபத்தை தெரிஞ்சுட்டு தன் அந்தர்கத ஜீவஸ்வரூப அதுக்கப்புறம் அவன் அந்த அந்த ஜீவன் தானே முக்தனாக மாறுறான். அப்ப முக்தனாக ஆகும்போது அவனுக்கு சுஸ்வரூப ஆவிர்வாகம் வருது. அதுதான் இங்க சொல்ல ஆவிர்வாகமாக அப்ரோக்ஷேதி வியாப்தி வியாப்தி தாரணாச்ச நியமனாந்தர்கதே. அதாவது அப்ரோக்ஷிதான் மண் நியாமியதா அப்படின்னா நியாமியன்ற சொல்லியோ அது எம்பெருமாள் நியமனம் தானே. அது எங்க எப்படி நியமனம் பண்ணணும் அப்படின்னா உள்புகுந்து சதுனு பிரவிச்ச தத்தத் எச்சாபவது நிருத்தஞ்சா நிலையா அந்த பிரவிஷ சாஸ்தா ஜனநாயக சர்வாத்மா அப்படின்னு சொல்லி பெருமாள் உள்புகுந்து எல்லா இடத்துலையும் பரவி அப்பதான் நியமனம் பண்றாங்க. அதனால நியமன அந்தர்கதே அப்புறம் நியாமியதா மத்தாசிக ரத்மா சொல்றது அதுக்கு சுற்றி இருக்கிற சுசாசனை காட்டி அந்த பிரவிஷ்ட சாஸ்தா திரு இந்த ஸ்துதிகள் அத்த பிரதக அனுப்தி ஏசேன சுவாதீன பிரவிற்த்தி 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 பிரவிற்த்தித்வாதி அசேஷ பிரம விவாக பலிதா. ஏற்கனவே சுவாமி தேசிய சாதித்த மாதிரி இந்த பிரமங்கள் நம்மக்கிட்ட இருக்கிற பிரமங்கள்லாம் போகும்படியாக எம்பெருமான சாட்சாத்தாகவே அவனுடைய சுரூப சுபாவங்கள்லாம் இவர் அனுபவிக்கிறார் அப்படின்னு சொல்லி சாய்க்கிறது. ஆத்மா அபிமான அணுகுண புருஷார்த்த அனுபவமாக மதே கேதி அந்த மதேக அனுபவகா அப்படின்ற இடத்துல இந்த ஜீவாத்மாவுடைய சுரூபத்துக்கு அனுகுணம் இல்லது ஜீவாத்மா எம்பெருமானுக்கு தாசபூதன் அதான இயற்கையில தன்மை. அப்போ தன்னுடைய எஜமானை அறிய வேண்டியது இப்படி கடமை இல்லையோ. அதனால ஆத்மா அபிமான அனுகுண புருஷார்த்த அந்த அனுபவமானது புருஷார்த்த அனுபவமாக மாறு. அது மதய கேசி எப்போ அது புருஷார்த்தம் மாறுது அப்படின்னா இதர விஷயங்கள்ல பக்தி சேர்த்தா அது புருஷார்த்தம் ஆகாது. எம்பெருமானத்தில் பக்தி சேர்த்தாதான் அது கைக்கறி ரூபமான புருஷார்த்தமாகும். அதனால ஆத்மாபிமான அனுகுண சேஷத்துவ ஞானத்தையுடையான ஜீவனானவன் யார அனுசந்தானம் பண்ணணும் யார அப்படின்னா எம்பெருமானை தான் ஆராதிக்கணும். ஆக அந்த எம்பெருமான் அவனிடத்துல அனுபவத்தை உடையவனாக ஆகிறான். ஏக மதேக அனுபவ அப்படின்னா ஏக சப்தம் என்ன சொல்ற ஏக சப்தேன அனுபவியா அந்தர்விலாசா. அதனால எம்பெருமான் இடத்துல இருக்கிற பக்தியை தவிர வேற எதுவும் கலசாததான அனுபவம். எம்பெருமானே அனுபவம் எம்பெருமான் ஒத்தரை தான் அனுபவிக்கிறான் என்ன அது சரியா. அப்போ எம்பெருமான் அனுப்பிக்கிறான்னா அவன் இது இந்திரியங்கள் ரூபங்கள் அவனுடைய குணங்கள்லாம் அனுப்பிக்கிறான் அதெல்லாம் அது இல்லை எல்லாம் எம்பெருமான சேர்ந்தது தானே அதெல்லாம். அதனால எம்பெருமான் இப்போ எம்பெருமான் பக்கத்தில் இன்னொருத்தர் இருக்காருனாக அவளை யாருங்க இப்போ நம்ம பெருமாளை சேர்க்கிச்சே நம்ம பெருமாள்கிட்டே மனசு ஒன்றி செலுத்துறோம். பக்கத்தில் யாரும் வந்தாலும் சில செஞ்சு தெரியுது இல்லை இல்லையா.
அந்த மாதிரி பாஷ்யக்காரருக்கு அதேக அனுபவம், என் அனுபவம் ஒண்ணுதான் அவருக்கு, ஏக சப்தேன அனுபவிய அந்த உதாச அனுபவிய அந்தரம்னு என்ன, வேற அனுபவம் கலசார், வேற அனுபவம் கிடையாதுங்க அப்படின்னு சாய்க்கிறார். அதுக்கப்புறம் மத்தாசேக பிரியா, அதுக்கு அதுக்கு விரூப பத்ர பத்ர அனுபவ சாமியா பிதாசாய மத்தாசேகேதி. மத்தாசேகன்னு சொன்னது என்ன அப்படின்னு சொன்னா, மத்தாசை மத்தாசை விரூப அதாவது திருப பத்ர அனுபவ சாமிய உதாசாய மத்தாசே கேசி அப்படின்னு சொன்னா, இப்ப எஜமான் இருக்கானே, அவன் எஜமான் சகலவித கல்யாண குணங்களை புரிந்து புரிந்தவனா இருக்கணும், அப்பதான் அவன்கிட்ட பக்தி வரும். சரி, எஜமான் நடந்து கொள்ள, இப்போ ஒரு ஆபீஸ்ல பெரிய அதிகாரி இருக்கான்னா அவனை எல்லாருக்கும் அவன்கிட்ட பயப்படுற அப்படின்னு சொன்னா காரணம் என்ன அப்படின்னா, அவன் நேர்மையா இருக்கான்னு அர்த்தம். அவன் வந்து இங்க ஆபீஸ்ல இருக்க மாத்திரம் ஒரு நிர்பந்தமா ஏதோ ஒரு இது பண்ணிட்டு வெளியில அவனுடைய நடவடிக்கை எல்லாம் வேற மாதிரியா இருந்ததுன்னா அவங்ககிட்ட எல்லாம் ஏதோ ஆபீஸ்ல வரான், அவங்க ஆபீஸா பயப்படுறோம், அவன் என்னடா அவன் நடத்தையெல்லாம் தெரியலல்ல அப்படின்னு சொல்லுவா இல்லையா. அந்த மாதிரி இல்லாத எங்கெருமான் அதான் விரூப விரூப பத்ர அனுபவம். விரூப பத்ரம்னா சமானம் இல்லாத நாயகன் அப்படின்னு சொல்லி சாய்க்கிறார். அதாவது எஜமானன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த லட்சணங்கள்லாம் புரிஞ்சு வேணும். நம்ம சுவாமியா இருக்கிறவர்னா அனுஷ்டானத்துலையும் சரி மனோபாக்காயங்களும் என்னை உருப்பிட்டு அவர் வந்து இருக்கணும். அப்படி இருந்தா அந்த சுவாமிகிட்ட நமக்கு பக்தி ஏற்படும். அந்த மாதிரி இல்லாத கொஞ்சம் வைஷமியம் உள்ளவரா இருந்தானாக்கா அதுபா விரூப பத்ர, விரூப பத்ரன்னாக்க சமானம் இல்லாததானே நாயகன். அவனை அவனை அனுபவிக்கிறப்ப இல்ல அது அது சொல்றதுக்காக தான் இங்க மத்தாசைக மத்தாசைகன்னு சொன்ன. எஜமானனும் ஒரே மாதிரி இருப்பான், அவன் அந்த அந்த எஜமானுக்கிட்ட நன்றி உள்ளவனாக இருக்கிறான் சேஷன் இந்த வேலைக்காரன், அவனும் எஜமானுக்கு ஏத்த அப்படி நடப்பான். ஆனால் அதை பொறுத்திருக்கணும் எஜமானன் சேவகன் அப்படின்னா இந்த சேவன் இந்த சேவகன் பண்ற கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய லட்சணங்களை பொருந்தியவனாக இருக்கணும் அந்த எஜமான. அப்படி இல்லாத வேற மாதிரியா இருந்தான்னா இல்லைன்றதான் பத்தாசைகள்னு சொன்ன. பத்தாசைகள்னு சொன்னால எனக்கு பொருந்து எனக்கு ஏற்ற மாதிரியான சேவகன் இவன், அது எஜமானுக்கு ஏற்ற மாதிரி சேவன் இருக்கணும், சேவனுக்கு ஏற்ற மாதிரி எஜமான் இருக்கணும், ரெண்டும் இருக்கணும். அது அதான் இங்க சொல்ல அசல வெளியில் இதர இதர நாயகனை போல இல்லை யாரு நான். அதான் பத்தாசைக பிரியா ஏகசப்தேன ஸ்வரூப
रूप अनुरूप स्वातन्त्र्यस्य अपुमर्थत्वम् अभिप्रेतम् இங்க ஏகத்து என்ன சொன்னாங்க எம்பெருமானுக்கு சுவாதந்திரியம் உண்டு அந்த சுவாதந்திரியத்தை கண்டபடி பிரயோஜனப்படுத்தினாங்க அது யாராவது பண்ணுவல அதனால தன் சொரூபத்திற்கு தகாதான சுவாதந்திரியம் அது அது கிடையாது அப்படின்றதுக்காக தான் இங்க ஏகசத் மத்தாசேக பிரியா அப்படின்னு சொல்லப்பட்டது அப்புமர்த்தத்தம் அபிப்பிராயாக அது அபிப்பிராயாக அபுமர்த்தம்னா புருஷார்த்தமாகாதுன்னு அர்த்தம் அதுக்காக அதுக்கு மேல தற்கதே சேத்ராக கதையை சேர்த்தா ஏவம் பூதோசி இது கதையதி துவரா தவ எதா சாத் ததா துவம் ஈதிருஷ ஈதிரு அவஸ்தோசி அகம்ஹி தவ மகாலாப இத்தியர்த்தா இப்ப சாஸ்திரேகர் ரூப நித்ய கிங்கரோ பவான் சொல்ற அப்போ அது எப்போ நடக்கும் எப்போ எப்போ ஆகும் அதாவது உனக்கு கிங்கரனாக நான் எப்போ ஆவேன் நீ பவான் சொல்லிட்டு அனுப்பிட்ட இப்போ இன்னைக்கேவா இல்லை அப்புறம் ஆகணும் அப்படின்னு அதான் ஏவம் பூதோசி கதாய் கேத்திரா இம்மாதிரியாக ஆவாய் அப்படின்னு சொன்னார் இந்த ஆவாய்னா என்ன ஆகும் அது இன்னைக்கு ஆகணா இல்லை நாளைக்கு ஆகணா அப்படின்னா கதையத்தி தொரா தவ ஏதா கதையத்தி துவரா தவ எதா சாத் சரி நீ இப்படியே நீ எனக்கு தேங்கிற மனம்லாம் ஆக கடவாய் அப்படியே ஆவாய் சொல்ற உடனே என்ன பண்ணலாம் அப்படியே இப்பவே வா உனக்கு பக்தி அதிகாக அந்த பக்தியானது எனக்கு கைக்கரியம் பண்ணணும்னு கொண்டு விட்டுது இப்போ அந்த கைக்கரியம் செய்யறதுக்கு சொன்ன உடனே செய்யணும் இல்லை அப்படியே நாளைக்கு இன்னைக்கு நாள் நான் இல்லை நாளைக்கு வரேன் இல்லை இன்னைக்கு நான் சுத்தமாக இருக்கேன் நாளைக்கு வரேன் அப்படி இல்லை அப்படின்னு இவருடைய மனோபாவம் தெரியும் போது அதுதான் ஏவம் புதுன்னு சொன்ன உடனே அது அப்போ எப்போ பழிக்கும்னாக்க நான் இப்பவே பண்ணட்டுமா நான் அப்படின்னு கதையத்தி துறை துறைன்னா அந்த வேகம் கைங்கறி பண்ணோட வேகம் அது நான் இப்பயே பண்ணட்டுமா பெருமாள் சொல்லிட்டேன் நீ ஏவம் பூதோசி இவ்வாறாக கடவாய் உடனே இவங்க வேலைக்காரன் என்ன பண்ணணும் நான் இங்கே நான் இப்பயே பண்றேன் அப்படின்னா அவருடைய துறைய அவன் இவ்வளோ மிக தீவிரமா இருக்கான் அப்படின்னு நமக்கு தெரியும் முடியும் அதனால ஏவம் பூசின்னு சொன்னோடனே சரி பெருமாள் தான் எனக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு அர்த்தம் இல்லை உடனேயே தலையத்தி துறா தவ ஏதா சாத்னா அந்த அந்த எப்போ கை எப்போ கைங்கரியமோட கேட்கக்கூடிய ஒரு அவசரம் எப்போ உங்களுக்கு உண்டாருதோ என்ன அப்படிப்பட்ட அவசிய உடையவெல்லாம் இருக்கு இது அகம் தவ மகாலாபை சேர்த்தா இது உங்களுக்கு பெரிய லாபம் அப்படின்றது தா தாத்பரியம் அதாவது ஏவம் பூசோசி சொன்ன உடனே பாஷிகாரனும் அப்படியே நான் இந்த நான் இந்தன்னு சொல்றார் உடனே பெருமாள் சொல்றார் இந்த மாதிரி சொன்ன உடனே நான் இப்பயே செய்யணுமா அப்படின்னு ஒரு துறைய உடைய அந்த எண்ணத்தை உடையவரா நீ இருக்கு அது புரிஞ்சிருந்தா நான் ஏவம் பூசோசின்னு சொல்லிட்டேன் நான் அப்படின்னு பெருமாள் அதுக்கு மேலே சொல்றேன் இதுதான் வியாக்கியானம் பண்றார் அதுக்கு மேல சரீரபாத சமயத்துக்கு அவரு அப்பா வருது இப்போ பெரிய விஷயம் வியாக்கியானத்தை தெரிவிக்கும் எனக்கேனாபி பிரகாரேன சகுதயமாகிலும்
எனக்கு என்ன அபிப்பிரகாரம், ஏதேனும் ஒரு வகையாலே ஸ்வயம் பக்தா ஸ்வயம் சந்தானமாய் சந்தானமே ஆயிட்டு செய்ய வேண்டுவது அது தன் ஒரு முயற்சி இல்லை. இங்க எப்படி வியாக்கியம் பண்றாங்க, எனக்கு என்ன அபிப்பிரகாரம், ஸ்வய பக்தா தொம்னு சொன்னது இல்லையோ, அதாவது அந்த துவயத்தை ஏதாவது வகையில சொன்னா போறோம், அனுசந்தானம் பண்ணா போறோம், அது தண்ணியிலும் ஒரு நியதி இல்லை. இதெல்லாம் நியமே கிடையாது என்ன, எப்ப வேணாலும் அர்த்தம் சொல்லி இருக்கலாம் என்ன. அதுக்குதான் நம்ம சுவாமி தேவின்னு சொல்லிட்டு, அதாவது அவருடைய சாப்பிட்ற டைம் சோம்பல் விடுற டைம் அதெல்லாம் இல்லாத சமயத்துல பண்ண வேண்டியது இருக்கு சொல்லி அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க சொல்லிச்சேன்னா ஒரு நியதி இல்லை, அது தண்ணியிலும் ஒரு நியதி இல்லை. அப்போ இதை கொண்டுதான் ஓஹோ ஜெயம் துவயசம் தானே, எப்போ வேணாலும் பண்ணலாம் போட்டுருக்க, எப்போ வேணாலும் பண்ணலாமா அப்படின்னு அதுக்கு சில நேம்கள்லாம் உண்டு. எனக்கு என்ன அபி பிரகாரம் என்ன, அப்போ எனக்கு என்ன அபி பிரகாரம் துவயசம் தான் என்ன அர்த்தம் அப்படின்னா, அது ஆர்த்த பிரபண்ணா இருந்தாலும் சரி யுத்த பிரபண்ணாலும் சரி இந்த துவயத்தை கொண்டுதான் அவன் சரணாதி பண்ணணும். அதனால சகுதயமாகிலுமா அகுதயமாகிலுமா ஆத்தனமாகிலுமா திருத்தனமாகிலுமா அர்த்த சகிதமாகிடுமா அர்த்த விதுரமாகிடுமா அர்த்த விதுரமாகிடும்னா அர்த்த விட்டு 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 அதாவது மொத்தத்துக்கு தெரிஞ்சது அதில் ஒரு நிர்பந்தம் இல்லை. முதலிலே மந்திராந்தரங்களாக ஒண்ணாது, அது ஒழிந்தாலும் வியாபகாந்தரங்களாக ஒண்ணாது, அது ஒழிந்தாலும் அது இந்த திருமந்திரமாக ஒண்ணாது, துவயத்திலே ஆயிட்டு இழைப்பார வேண்டும். அதாவது இந்த துவயத்துடைய பெருமையை சொல்றதுக்கு வரல என்ன அப்படின்னா, எல்லா மந்திரங்களும் மந்திரங்கள் ஆகாது. சரி அப்பயே எல்லா மந்திரங்களும் ஆனாலும் எல்லாமே வியாபகம் வந்து அதாவது மந்திரங்கள் நிறைய இருக்கு, அந்த மந்திரங்கள்ல இது சரணாதிக மந்திரமாகாது, அது ஒழிந்தாலும் வியாபகாந்திரங்களாகவும் வியாபக மந்திரங்கள்னு சிலர் அஷ்டாட்சரம் வாசக மந்திரம் சடாட்சரம் இதெல்லாம் வியாபக மந்திரம்னு சொல்லுவார். அதனால வியாபக மந்திரங்கள்னு சிலதுதான் வியாபக மந்திரம்னு சரி. ஆக மந்திரங்கள் நிறைய இருக்கலாம், அவைகள்லாம் முக்கியமான மந்திரங்கள் இல்லை. சரி அப்ப மந்திரங்கள்ல வியாபக மந்திரங்கள் சேர்த்துதான் சொல்லியிருக்கு, அதனால வியாபக மந்திரமும் ஆகாது. அந்த வியாபக மந்திரங்கள்லே பிரதான எதிரா அப்படின்னு சொன்னா அஷ்டாட்சரம் தான். அந்த அந்த வியாபக அது ஒழிந்தாலும் எது வியாபகாந்திரங்களா இருந்தாலும் வியாபக மந்திரமா இருந்தா கூட திருமந்திரமாக ஒண்ணா அது, அந்த வியாபக மந்திரங்களே நிறைய இருக்கு, அதுல பிரதான எதிரான்னா திருமந்திரம், அந்த திருமந்திரம் மாதிரி அதெல்லாம் ஆகாது. அப்படி இல்லை, இது துவயம், துவயத்திலே ஆயிட்டு இழைப்பாட வேண்டுவது நமக்கு எல்லாம் எதிராக வந்து சிதத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னா இந்த துவயமந்திரம் தான். திருமந்திரத்தினால நம்மளுடைய சம்பந்தத்தை தெரிஞ்சுக்கலாம், நமக்கும் பகவானுக்குள்ள சம்பந்தத்தை தெரிஞ்சுக்கலாம், அவனை அடைவதற்கு வேண்டிய உபாயத்தை தெரிஞ்சுக்கலாம். ஆனா இது சரணாதி பண்ண வேண்டிய சரணாதி அவங்க கிட்ட சரணாதி பண்ணச்சே அவனை எந்த மந்திரத்தை கூட அவங்க கிட்ட நான் துவயம்தான். அதனால நாம போய் சரணடையணும்னா இந்த துவய மந்திரத்தை அனுசந்தானம் பண்ணிட்டுதான் பெருமாள்கிட்ட சரணாக முடியும். அதனால அங்க சரணாதி பண்ணி வைக்கிறதுக்கு அந்த இடத்துல அஷ்டாட்சரம் வந்து உபயோகப்படாது. பிராணாயமாதிகள் பண்றதுக்கு வேணா அஷ்டாட்சரம் தான் உபயோகப்படுமே தவிர சரணாதி பண்ணிச்சே அது சரணாதி, அதாவது சரணாதி மந்திரத்தேன்னு சொல்லுவார். சரணாதி மந்திரம்னா துவயம்தான், மீது எல்லாம் சரணாதி மந்திரம் கிடையாது. பிரணவத்துக்கு கொண்டு கூட சில பேர் சரணாதி பண்ணி வைக்கிறான், ஆனா துவயத்துக்கு தான் பிராதானியம் அங்க. நாம் வந்து சரணாதி பண்ணி திருமணம் அடையணும், அவன் திருவடியிலே நம்ம ஆசிரிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம இழைப்பாரு எது எம்பெருமான் திருவடி தானே, அதுக்கு எது மந்திரம், துவய மந்திரம். ஆனால் துவயத்திலே ஆயிட்டு இழைப்பாற வேண்டுவது, எத்தனையோ மந்திரங்கள் இருக்கு, எத்தனையோ வியாபக மந்திரம் இருக்கு,
அந்த வியாபாரங்கள்ல மூலமத்திரம் எல்லாம் மூலமத்திரம் தான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்படிதான் அந்த மூலம் இருந்தா கூட நாம போய் எம்பெருமான்கிட்ட சரணடைந்து அவன் திருநிலை இழைப்பாடக்கூடியது எதிரா அப்படின்னா இந்த திருமந்திரம் அப்படின்னு திருமந்திரத்தை தான் இவ்வளவு தூரம் சொன்னார். அது தண்ணிலும் சரி திருமந்திரமாச்சே, அதுதான் ரெண்டு வாக்கியமாச்சே, அதுல பூர்வகண்டம் உத்தர அது தண்ணிலும் அந்த திருமந்திரத்திலையும் பூர்வகண்ட அனுசந்தானம் அமைய அது நமக்கு அந்த பூர்வகண்டம் இருக்க அது அது மாத்திரம் நமக்கு போறாது. உத்தரகண்ட அனுசந்தானம் இது சரி நான் பூர்வகண்டம் வேணாம் நான் உத்தரகண்டம் அப்படின்னா அதுவும் இல்லை. ரெண்டுத்தையும் சேர்த்து உபயம் ஆக வேணும், ரெண்டுத்தையும் சேர்ந்துதான் துயமன்றம். தனித்தனியா சொன்னா அதனால பிரயோஜனம் கிடையாது. எதுக்காக வேண்டில் பூர்வகண்டம் மாத்திரம் அனுசந்தித்தீராயில் அதில் சொன்ன சரணவரணம் சர்வசாதாரணமாகியாலே உமக்கு புருஷாத்தமே ஓ என்ன வேண்டி வரும். இது முதல் பூர்வகண்டத்தை எடுத்துட்டா அது எல்லாருமே அனுசந்தானம் பண்ணி எல்லாருமே அவங்ககிட்ட திருவடியில அடையலாம். இது சர்வசாதாரணம். எம்பெருமானுடைய திருவடியை அடையிறதுன்றது எல்லாருக்குமே பொருந்தும். என்ன சரி உத்தரகண்டம் மாத்திரம் அனுசந்தித்த அருகில் அதுக்கு சொன்ன பிராபியம் சாதனாந்தர சாதனமாகியாது உமக்கு சாதனம் சாதனம் ஏதோ என்ன வேண்டி வரும். சரி உத்தரகண்டத்தை மாத்திரம் சொல்லிக்கலாமே அண்ணா அதுதானே அவனை அடைவது அப்படின்னு சொன்னா சாதனாந்தர சாதனம் ஆகியாலே உனக்கு சாதனம் ஏதோ சரி அது அடைவது அதாவது நமக்கு பிராபிய வஸ்து எதுன்றது தெரியப்படுத்துறது உத்தரகண்டம். அதுல போன அப்போ அதை அடைவதற்கு எதுக்கு சாதனம்னு தெரியணுமே நமக்கு அந்த சாதனை என்னன்னு தெரியாது. இது அத்தான் அவ சொல்றது போய் இவ்வளவு தூரம் அவ ஏன் பண்ற அப்படின்னு சொன்னா துவயத்துக்கு ஒன்று ஒரு வண்டியை மாத்திரம் எடுத்துட்டு அதுலயே லைச்சு போனாக்க இல்லை அது எல்லாருக்கும் சாதாரணம். அது உபாயத்தை சொல்றது சரி உபாயத்தை சொல்லாம எனக்கு பெருமாளையே அடையணும் பெருமாளையே கைக்கணும் விஷயமத்திலே நாராயணமான்னு அது அதை உச்சரிக்கணும். எனக்கு அது வேண்டாமே சிவன் அதாவது சிவன் நாராயண சர்மசரணம் பத்தியே அப்படின்னு அது வேண்டியது இல்லையே விஷயமத்திலே நாராயண மகா அதை மாத்திரம் நான் சொல்லிக்கிறேன். அவன் தானே பிராப்பியன் அவனையே அனுசரணம் பண்ண அப்போ இப்படி அவனுக்கு கைக்கிற பண்ண அவனுக்கு என்ன எப்படி அடையிறது அவனை அப்படின்னு அந்த சாதனத்தை தெரியாதுடும். ஒண்ணுக்கு தெரிஞ்சா அது புருஷார்த்தம் எதுவும் தெரியாதுப்படும். சரி உத்தரகண்டத்தை மாத்திரம் அனுசந்தான் பண்ண அதுக்கு சாதனை எதுவும் தெரியாதுப்படும். விஷயம் புரியுதா இல்லையான்னு தெரியும். அதாவது ரெண்டு வாக்கியங்கள் கொஞ்சம் ஒருத்தர் சொல்ற நான் நித்தியம் துவயத்துல சிவன் நாராயண சர்மசரணம் பிரகத்து அது மாத்திரம் சொல்லிட்டு வரேன் எனக்கு அது போதும் சுவாமி அது மாத்திரம் போதுமா அப்படி போனா புருஷார்த்தம் தான் தெரியுமா உங்களுக்கு. நான் சரண இது எல்லாரும் தான் சரணாதி பண்ண பெருமாள் காலை பிடிச்சுக்கிறான் புருஷார்த்தம் என்ன கைங்கரியம் மட்டும்தான் புருஷார்த்தம் அப்போ அப்படின்னு அதுக்கு மேலே புருஷார்த்தம் என்னன்னு கேள்வி வரும். சரி இன்னொருத்தர் சொன்னார் நான் முதல் வரி சொல்றதே கிடையாது ஸ்ரீமதே நாராயண மகா அவன் தான் நமக்கு பிராப்பியன் அவன் தான் நம்ம கைங்கறி செய்ய அவனுக்கு கைங்கறி பண்ண கடவன் அப்படின்ட்டு அது மாத்திரம் நான் அனுசந்தேன். ஏன் நீ எம்பெருமானுக்கு கைங்கிறம் பண்ணா அவனை அடைவதற்கு என்ன வழி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வி. அவன் பேபான்னு எனக்கு தெரியாது சாதனை என்ன தெரியாது எனக்கு அப்படின்னு. அதனால்தான் ரெண்டுத்தையும் சேர்ந்து அனுசந்தானம் பண்ணாதான் அது சாத்தியம் அதெல்லாம் சொல்றேன். அதில் சொன்ன பிராப்பிய சாதனாந்திர சாதனமாக இல்லை உங்களுக்கு சாதனம் ஏதோ என்ன வேண்டி வரும் இக்குறைகள் எல்லாம் தீர வேண்டி இருந்தீர்கள் துவயத்திலே ஆய்த்து இழைப்பார வேண்டியது வேண்டுவது ஆக ரெண்டுத்தையும் சேர்த்து ரெண்டுத்தையும் அனுசந்தனம் பண்ணி இருந்தாதான் நீ எந்த கவலையும் இல்லாம இருக்கலாம் அப்படின்னு அப்படிப்பட்ட தொம் அப்படிப்பட்ட அனுசந்தானம் கை புகுந்த நீ அதனால ரெண்டுத்தையுமே நீ எப்படிப்பட்டவர் தெரியுமா நீ உபயத்தை ரெண்டு அறிந்து அந்த துவயத்தை பூர்ணமா அனுசந்தானம் பண்ணி இருக்கப்பட்ட நீ கேவலம் மதியான் விசேஷமேட்டா சகேதுலா துவயா அனுசந்தானமே ஹேதுவா இருக்கடையும் அழிய பெருகின என் கிருமை உண்டாலுமே விசேஷமாகவும் சகேதுவாகவும் விசேஷமான
என்னை அப்படி நீ அனுசந்தானம் பண்ணியிருக்கிறது அர்த்தானுசந்தானம் அதே நான் காரணமே கேட்டுவாக காரணமாக கொண்டு இருக்கதையும் அழியப்படுகின்ற கிருபை இருந்தாலுமே விசேஷமாகவும் தைரியமாகவும் நஷ்டமாகும். இந்த கிருபையாகிற வெள்ளம் என்ன பண்ணுறது தெரியுமா? வெள்ளம் என்ன பண்ணும்? ரெண்டு கரையும் அழிச்சுன்னு போடும், அழிச்சுடும். என்ன ஜலம் பெருக்கல அந்த பக்கத்து கரையும் அழிஞ்சு போடும், இந்த பக்கத்து கரையும் அழிஞ்சு போடும். அத மாதிரி உன்னுடைய பாப புண்ணியங்கள் எல்லாத்தையும் போக்கி என் கிருபை ஒன்றாலுமே விசேஷமாக அது அதனுடைய சூடே தெரியாம வினஷ்டமான நாசமாக போயிட்டு அப்படி பண்ணி மத் சரணார் இந்த இவளேகாந்தியா சேந்தியா பரபக்தி பரஞ்சான பரபக்தி நீக்கினா அப்படிப்பட்ட உனக்கு பரபக்தி பரஞ்சான பரபக்திக்கு தடங்களாக இருந்த அது அடைய முடியாத தடங்கல்களை நிறைய போக்கியமான என் திருவடியில் நித்தியமாய் ஏக ரூபமாக சொல்லுகிற பரபக்தி பரஞ்ஞான பரபக்திகளுக்கு இடை சுவரான முன் சொன்னவற்றை உடையிறாய். உமக்கு என் திருவடியில் அசஞ்சமான பக்தி இருக்கு, ஆனா அது ஒரு இடை என்னையும் அடைய முடியாதது. உங்களுக்கு முன்னாடி ஒரு செவில் இருக்கு, அதான் இடைச்சுவர், அதுதான் உனக்கு பிரதிபந்தகம். அந்த பிரதிபந்தகத்துல என்ன ஆச்சு உங்களுக்கு? உங்களுக்கு இந்த பரபக்தி பரஞ்ஞான பரபக்தி எல்லாம் உண்டாகாம இருந்தது. அது இப்ப ஆனால் விரோதி நசித்தவாறு, சரி இப்ப விரோதிகள் போயாச்சு, விரோதி நசித்தவாறு அதாவது அனிஷ்ட பிராப் அனிஷ்ட நிவிற்த்தி அனிஷ்ட நிவிற்த்தி சொல்லியாச்சு. நசித்தவாறு பரபக்தியாதிகள் பரபக்தி பரஞ்ஞான ஆதிபதினால பரஞ்ஞான பரபக்தி தனக்குத்தானே உண்டாகிறோம் என்று சரி அதுவே இப்போ விரோதியை போக்கியாச்சே. இப்போ ரத்தனத்தில் இருக்கிற வழி இருந்த அழுக்க எடுத்தாச்சே, அப்ப தானாதானே அந்த பிரகாசம் வந்தது. அத மாதிரி இந்த பரபக்தி பரஞ்ஞானம் தானா உண்டாகிறதோ உண்டாகிறதோ அப்படின்னா மத் பிரசாத லப்தம் இல்லை, அதுவும் மத் பிரசாத லப்தம். இப்போ உனக்கு அந்த தடங்கள் எல்லாம் இருந்ததே அது போகிறதுக்கு என்னுடைய தயை காரணமாச்சு. இப்போ இந்த பரபக்தி பரஞ்ஞான பரபக்தி உண்டாகிறதுக்கு மத் பிரசாத லப்தம் என்று அனுகிறோம். மத் பிரசாத லப்த அதுக்கு மேலே இதுவும் என்னுடைய கிருபையாலே உடையராக கடத்தி இப்போ இவருடைய மிக தடங்களும் போச்சு. இப்ப பரபக்தி பரஞ்ஞானம் எம்பெருமானுடைய கிருபையினால உண்டாச்சு. பெறுவதுதான் ஏன் வேண்டும் அப்பேட்சையே செய்தீர்களால் இப்போ பரபக்தி பரஞ்ஞானம் வந்துருக்கு, அதுவும் என்னுடைய கிருபையினால் வந்துருக்கு. இப்ப இதனால உங்களுக்கு என்ன பேர் வருது, அதாவது என்ன பிரயோஜனம் உண்டாருது? பெறுவதுதான் ஏன் என்னும் இதனால் கிடைப்பது என்ன? உமக்கு உமக்கு தடங்கள் போகின, அதுக்கப்புறம் பரபக்தி பரஞ்ஞானத்தை ஒன்று கேட்டு அதுவும் என்னுடைய பிரசாதத்தினால் கொடுத்துருக்கேன். இதனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகிறது? பிரயோஜனம் என்ன? ஏ வேண்டும் அபேட்சைகளை அள்ளி செய்கிறார் மச்சரணார் இவளை காந்தியா செஞ்ச பரபக்தி பரபக்தி பரஞ்ஞான பரபக்தி இது காணும் பேரும் பேரு. இதுதான் என் பெரிய பையன்தான். இப்போ என்ன கிடைக்க போகிறோம்னு கேட்டுட இவ்வளவே என்று இன்னமும் உண்டு. அதாவது இப்ப பரபக்தி பரஞ்ஞான பரபக்தி அது மட்டும் இல்லை மத் பிரசாத தேவ சாட்சாக்கு ஏதாவத்தரோபகரண விஸ்தாரா படிப்படியா இவர் பண்ற முதல்ல இவருடைய தயையினால இவருக்கு அந்த பரபக்தி பரஞ்ஞான பரபக்திக்கு தடங்களாயிருந்த அனிஷ்டத்தை போகினார். அதுக்கப்புறம் என்ன மத் பிரசாதா தேவ இவருக்கு பரபக்தி பரஞ்ஞான பரபக்தி உண்டாச்சு. அதுக்கு மேல என்ன அப்படின்னு சொன்னா இப்போ இவருடைய சுரூப ரூப குணங்கள் எல்லாத்தையும் பூர்ணமா அனுபவிக்கிற மத் பிரசாதாதேவ சாட்சாக்கு ஏதாவது சுரூப குணபதி லீலோபகரண விஸ்தாரா
அதுக்கு மேலே எதுக்கு மேலே இப்போ இந்த பரபக்தி பரபக்தி பரிஞ்ஞான கடைசியோ அதுக்கு மேலே சககாரியாந்தர் நிரபேட்சமான இயற்கையாலே சாட்சாத்தரிக்கப்பட்டதாய் உள்ளபடி இருந்துள்ள என்று சுரூபம் என்ன, ரூபம் என்ன, குணம் என்ன, விபூதி என்ன, வீதோபகரணம் என்ன, அதுல வேண்டா. ஹலோ அடிய சுவாமி கேக்குறது, அடி வேண்டா சுவாமி கேக்குறது. இப்ப 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 என்ன கிடைச்சது அப்படின்னா, என்னுடைய கிருபையினால சாட்சாத்கரிக்கப்பட்டதா இங்கே உள்ளபடி எப்படி என்னுடைய விஸ்வரூபத்தெல்லாம் அர்ஜுனன் பார்த்தானோ அது மாதிரி உன்னால நேராகவே இப்போ இந்த பரமபதத்துல என்னுடைய சுரூபத்தையும் என்னுடைய விக்கிரகத்தையும் குணங்களையும் விபூதி என்ன, விபூதின்றது அங்க நித்தி நித்திய விபூதி, அது லீலோபகரணமான விபூதி என்ன, இவற்றினுடைய பரப்பை உடையாய் இங்கு யதாவசித்தே என்கிறார். இங்கு யதாவசிதம சுரூபம் யதாவசிதன்றதுக்காக இவ்வளவு தூரம் சொல்ற, அதனால யதாவசிதமா அங்கு உள்ளபடி அறியிருந்தா யதாவசிதன் சொல்றது. அயதாவாகவும் கண்டதுண்டோ வேண்டிய சரி, இதை பட்டு இதை விட மாறா ஏதாவது காண பார்த்திருக்கிறா அப்படின்னா எங்கனே உண்டு இருக்கு அப்படின்னா எங்கனே எண்ணில் வேதாந்தத்தில் பிரதேச விசேஷத்திலே கார்கி வித்யை என்று ஒரு வித்தியை உண்டு, வித்தியை உண்டு, அதில் எழுத கண்டோம் அன்றைக்கு நீயாக வருந்தி காணும் என்றே அயதாவாக கடவுது என் என் பிரசாத மடியாக காண்கையால ஏதாவசிதமாக குறை இல்லையே என்றுமாம். அதாவது வேதாந்தங்கள்ல சிவை கொடுத்த பத்தி சொல்லியிருக்கு, அதுல கார்கி வித்தியன்னு ஒண்ணு, அதுல இந்த ஜீவன் எப்படி பரமபதத்தை போய் அனுபவிக்கிறான் அப்படின்னு இருக்கு. அதுதான் அயதா. இப்போ அமெரிக்கா அமெரிக்கா வெளியூருக்கு போயிட்டு வந்துட்டு அதை பத்தி மொத்தம் நம்ம கிட்ட சொல்றான், நாமளை வந்து அவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டே இருக்கு. அதே இன்னொருத்தன் அவனும் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்திருக்கான், ஆமாண்டா இவன் சொல்றதெல்லாம் உண்மை, நமக்கும் அவன் சொல்றதெல்லாம் ஆணும் வாய்ப்புன்னு பேர்ந்துருக்கும். இவன் இவன் சொல்ற உண்மையா பொய்யா சொல்றானு தெரியல. ஏய் நான் சொல்றேன் இன்னும் வாய் பொழந்து பாக்குறிய, நான் சொல்றதெல்லாம் உண்மைடா அப்படின்னா பக்கத்துல இருக்கணும், ஆமாண்டா இவன் சொல்றதா உண்மை அப்படின்வான். அந்த மாதிரி ஸ்துதிகள்ல பரமபதத்தை எப்படி ஜீவன் அனுபவிக்கிறான், எம்பெருமான் அனுபவிக்கிறான் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கு. நாம நேரம் பார்க்கல, ஆனா ஸ்துதியில சொல்லியிருக்கு. அதனால நம்ம கிட்ட யாரும் போயிட்டு பார்த்தோம், இப்ப அமெரிக்கா போயிட்டு வந்த மாதிரி நான் வைகுண்டத்துக்கு போயிட்டு வந்தேன் நாங்கெல்லாம் இப்படி இருக்குன்னு நம்ம கிட்ட யாரும் சொல்லல. எல்லாரும் ஆச்சாரியர்கள் எல்லாம் என்ன சொல்ற, இந்த கிரந்த சாஸ்திரம் இப்படி சொல்றது சாஸ்திரம் மூலியமா தான் இருக்கு அப்படின்னு நாமளும் வந்து அதை கேட்டு இருக்கோம் இல்லையா. அதுதான் அயதா. ஆமா நான் புராணங்கள் கேட்டிருக்கேன், பரமர சோமன் சுவாமி தேசி கேட்டிருக்காரு, அதுல எப்படி இருக்கா இருக்கு. அதனால வைகுண்ட கத்தியத்துல பாஷிகாரன் சாய்ச்சிருக்கார் வைகுண்டத்துல எப்படி இருக்குன்றதெல்லாம், அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னா. இப்ப நீ நேரைய அனுபவிக்கிற, அதனால அயதாவாகும்னா வேறு மாதிரியாகவும் கண்டது உண்டோம், வேறு மாதிரியா என்ன சாஸ்திரங்கள் மூலியமாக அதுல எழுத கொண்டோம் அன்றி அது மாதிரி இல்லாத நீயாக வந்து வருந்தி காண்மன்றே காணுமன்றே அயதாவாக கணுவது. இப்போ நீரே வந்து இந்த சம்சாரத்துல விடுபட்டவராக நீரை நேரம் வந்து பார்க்கு, அதனால புராணங்களை சொல்றாங்க அது அதை விட இது நேரம் வந்து பார்க்கு என் என் பிரசாத மணியாக காண்கையாலே அது இது எதனால என்னுடைய அனுபவத்தினால பார்க்கு அது யதாவசிதம். புராணங்கள்ல ஸ்துதிகள்ல இருக்கிறதெல்லாம் அது யதாவசிதமா இருக்காது, யதாவசிதமா இருக்குமே சாஸ்திரங்களை சொல்லிட்டு தான் இருக்கும். அது யாரும் நான் போய் பார்த்துட்டு யாரும் சொல்லல, சாஸ்திரத்தை இருக்கும் சொல்லியிருக்கு, யாரும் போய் பார்த்து வந்தது இல்லை. ஆனா இப்போ என்னுடைய பிரதானத்தினால நீ நேரம் பார்க்க, அதுக்கு மேலே
அபரோஷிந்தமன்யாமிதா மத்தாசேக மத்தாசேக சுவாவாத்மஸ்வரூபா. இப்போ நேரம் பார்த்து அது தவிர சவண மனநாதிகளால் சித்திக்க அன்றைக்கு சாட்சாக்காரத்தாலே சித்தித்த மன்யாமியதையும் மத்தாசியத்தையுமே சுவாகம் உடைத்தான ஆத்மஸ்வரூபத்தை உடையாய். இதனால நமக்கு ஜீவாத்மா யாரு, பரமாத்மா யாரு, பரமபதம் எப்படி, இதெல்லாம் நமக்கு சாஸ்திரங்கள் மூலியமா தான் தெரியும். அதை அடிக்கடி மகான்கள் மூலியமா காதுல கேட்டு அவ சொல்றத நாம சவணம் பண்ணி அது மனசுல நிறுத்திண்டு இப்படி எல்லாம் ஜீவன் ஜீவனுக்கு சொரூபம் என்ன அப்படின்னா அணுத்து ஞானத்வேசதி அணுத்தம் அணுத்வேசதி சேஷத்துவம் அப்படிதான் சொல்றார் இல்லையா. அப்போ சேஷத்துவம் சேஷத்துவம்னு இதெல்லாம் ஜீவன் ஜீவன் எப்பெருமான சேஷ போகுதுன்றதுலாம் எப்படி தெரியும், நமக்கு மகான்கள் உபதேசம் ஆச்சாரியர்கள் உபதேசம் பண்ணதான் தெரியும். அதனால சிரவண மனநாதிகளால் சித்திக்கை அன்றிக்கே நாம இந்த லோகத்துல இருக்கிட்டே நமக்கு ஆச்சாரியர்கள் உபதேசம் பண்ணதுன்னா ஜீவாத்மா என்ன என்ன, பரமாத்மா என்ன, சரணாகதினா என்ன, அதை அடைய முடியாத அது அர்த்த பஞ்சகங்கள்லாம் நமக்கு அப்பதான் தெரியுது. அதனால நாம் யாருக்கையும் அபஜாரப்படக்கூடாது. நாம் எம்பெருமானுக்கு தாச புத்தன், எம்பெருமானுடைய அடியார்களுக்கு நம்ம தாச புத்தர்கள் அப்படின்னு நினைச்சிருக்கோம் இல்லையா. இத இப்போ சாட்சாத்தாவே எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே திவ்ய தம்பதியினுடைய அனுகிரகத்தினாலேயே இப்போ பாஷிக்காரர் அவர் என்ன பண்றார், சாட்சாத்காரத்தாலே சித்தித்த இப்போ எம்பெருமான நியமனத்தை நேரவே பார்த்துட்டார் பாஷிக்காரர். அதனால மண் நியாமியதையும் நான் நியமிக்கிறேனே ஏவம் பூதோசி, இதுதான் தீரதன சவணம் எங்கிட்ட தான் நேரம் கேட்கிறேன். மத்தாசியத்தையுமே எங்க எந்த இடத்துலயும் நீ ரெடியா இருக்கிற என்னையே அனுபவிக்கிற எங்க ரெண்டு பேரும் தான் நீங்க அனுபவிச்சுருக்கோம், எங்க ரெண்டு பேருக்கு தான் கைங்கிற பண்ணிட்டேன். மத்தாசியத்தையுமே சுபாவ சுவாவமா உடைத்தான ஆத்மஸ்வரூபத்தை உடையாய். இப்போ உங்களுக்கு உங்க ஆத்மஸ்வரூபம் எப்படி ஏற்பட்டது, எம்பெருமானுக்கே சேலபூதன், எம்பெருமானுக்கே கைங்கரியம் பண்ணக்கூடிய அந்த தாசியத்தை தாசியத்தை உடையவரா இருக்கு. சுரூப சாட்சா்காரம் பிறந்தால் சத்கதமான ஈஸ்வர ஐக்கிய நியாமியத்துவம் தன்னுடைய வெளிச்சரிக்குமிடே அப்படி ஆத்மஸ்வரூபத்தை சாட்சாத்கரித்தவராய் இந்த ஆத்மஸ்வரூபத்தை நன்றா புரியிட்டு ஜீவாத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சின்றவா. அடுத்தது இதுக்கெல்லாம் பரமாத்மா தானே காரணம் அப்படின்னு என்கிட்ட பக்தி செலுத்தி அப்படி என்னுடைய நியமனத்துக்கெல்லாம் உட்பட்டவர் அது தானாவே வந்துடும். அப்படி ஆத்மஸ்வரூபத்தை சாட்சாத்கரித்ததா எழுந்திருந்தார் யாரு பாஷிகாரர். மதேக அனுபவகா சுரூப சாட்சா்காரம் பிறந்தால் அவனையும் விசீகரித்தல்லது இல்லாதே. இப்போ எப்பெருமா பகவஸ்வரூப யோகம் பண்ணி பகவானே நேர சாட்சா்காரம் பண்ணிட்டா அவனை தவிர வேற வசுவை அனுபவிக்கிறதுக்கு இவனுக்கு பிடிக்காது. அதனால அவனை விசீகரித்தல்லது இல்லாதே ஸ்வஸ்வரூபத்தை தெளிய கண்டால் ஸ்வரூபகதமான ஞானானந்தங்களானதையே பரிவசிக்கின்றே ஸ்வரூபாய ஸ்வரூப யாதார்த்த தளவும் செல்லும் இடே. இப்போ நம்ம எம்பெருமானுடைய ஸ்வரூபத்தை நல்லா தெரிஞ்சுட்டா அந்த ஸ்வரூபத்தை அந்த ஸ்வரூபகதமான அந்த ஸ்வரூபத்தோடு சேர்ந்தது தானே ஞான ஆனந்த ஆனந்தத்துவம் அனந்தத்துவம் அமலத்துவம் ஆனந்தத்துவம் இதெல்லாம் எம்பெருமானுக்கு அதெல்லாம் அதில் போய் பரிவசிக்குமே இவனுடைய பக்தியானது அப்படின்னு சொல்ல அந்த சுரூப யாதாத்ய தளவும் செல்லும் இது. சுரூப யாதாத்யம்னா என்ன அப்படின்னு சொல்ல ஆத்மகதமான பகவத் அத்தியந்த பாரதந்திராதிகளே முதல்ல இவன் சொல்வது தன்னுடைய சுரூபத்தை தெரியும். ஒவ்வொரு ஜீவனும் தன்னுடைய சுரூபத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த சுரூப யாதாத்யம் என்ன அப்படின்னா ஆத்மகதமான இவனுடைய ஆத்மாவிலே இருக்கக்கூடிய பகவத் அத்தியந்த பாரதந்திரதாகிறது பகவானுக்கும் பகவானுடைய அடியார்களுக்கும் பரதந்திரனாக இருப்பதே அந்த ஜீவஸ்வரூபம். ஆனா இந்த சில பேர் என்ன பண்ற ஜீவாத்ம சாட்சா்காரம் பண்ணி அதுலேயே ஈடுபட்டு போறான்
அதுக்கு மேல பகவத் சாட்சாத்காரத்துக்கு வரமாட்டேங்கிறேன். இப்போ பகவத் சாட்சாத்கார பகவத் சாட்சாத்காரத்துக்கு வராம ஆத்மஸ்வரூபத்தையே தியானம் பண்ணிட்டு அந்த ஜீவாத்மஸ்வரூபத்தையே கைவல்யம் மாதிரி கைவல்யம் மாதிரி தியானம் பண்ணிட்டு கைவல்யம் போல் அன்றிக்கு என்னை ஒருமே அனுபவம் விஷயமா இவர் எப்படி இந்த ஜீவாத்மஸ்வரூபத்தையே தெரிஞ்சு அதுக்கு மேல பகவத் சாட்சாத்காரம் பண்றதுக்கு வந்துட்டார். அதனால இவருக்கு பகவானை தவிர வேற எதுவும் கிடையாது. அதே கைவல்யக்காரனுக்கு ஜீவாத்மாவை தவிர வேற எதுவும் கிடையாது. அவன் பெருமாள்கிட்ட வரமாட்டான். ஆனா ஜீவாத்ம சுரூபத்தை தெரிஞ்சுட்டு அதுக்கு மேல பரமாத்மா சுரூபம் வந்தவா ஜீவாத்ம சுரூபத்தை நல்லா தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி பகவத் சுரூபத்தை ஏன்னா அவனுக்கு சேட புதன் அவன் தான் நமக்கு அத்தியந்த சுவாமி அவனுக்கு தான் நாம் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தை உடையவனா இருப்பான். அதனால ஆகையாலே கைவல்யம் போல் என்றிருக்கு என்னை ஒருவனையுமே அனுபவ விஷயமா உடையிறாய் அவதாரணத்தாலே ரசத்துக்கு உடலாக அனுபவிக்கும் அதிகாரியை வியாபரிக்கிறது. அதனால ஏவன் சொன்னதுனால இந்த ஜீவாத்ம சுரூப சாட்சாத்காரம் பண்ணானே அவனை காட்டிலும் இவர் வேறுபட்டவர் அப்படின்றது வியாபரித்தி பண்றது. இந்த தனக்கென்று தன்னை அனுபவிக்கும் அனுபவத்தோடு தனக்கென்று ஈஸ்வரன் அனுபவிக்கும் அனுபவத்தோடு வாசி இல்லை ஆயித்தால் சொல்லிட்டாயிற்று சுரூப இப்போ இப்ப என்னாச்சு அப்படின்னா பாஷிகாரன் ஜீவாத்ம சுரூபத்தை நன்னா சாட்சாத்காரம் பண்ணி அதுக்கு மேல பகத் சுரூப சாட்சாத்காரம் பண்ணியிருக்கார். அதனால என்னாச்சு அனுபவம் வரும்போது அந்த ஜீவாத்மாவை ஜீவாத்ம சுரூபத்தை இதுல சேர்த்துட்டார். அதனால ஒரே வசுவாப்படுது பகத் விஷயம் பகவானை தவிர வேற எதையும் அனுபவம் இல்லை அப்படின்னு கொண்டு விட்டார். ஆகா இத்தால் சொல்லி தாயிட்டு சுரூப தரிசனத்தால் வந்தது எனக்கு சேஷி என்று அவனை தரிசிக்க அன்றைக்கு அவனுக்கு சேஷம் என்று தன்னை தரிசிக்கையும் தரிசித்தால் அனுபவத்துல அவன் விஷயமாகியும். அதனால இப்படி இவன் ஜீவஸ்வரூப சாட்சாத்காரம் பண்ணப்பட்ட பாஷிகாரர் அதை சேர்த்து பகவானுக்கு பகவான் விஷயத்திலே ஏக்கமாக அனுபவத்தை பண்ணானா அது நின்னாச்சு அப்படின்னு சொன்னா எம்பெருமான் சேஷி அப்படின்ற ஒரு விஷயம்தான் அவனுக்கு வரும். அப்படிப்பட்ட சேஷியான அவனுக்கு தான் சேஷன் என்று தன்னை தரிசிக்கும் இந்த ஜீவாத்மா யாரு? ஏன்னா இவருக்கு ஜீவாத்மா பத்தி என்ன தெரியும்? அப்ப இந்த ஜீவாத்மா யாரு? எம்பெருமானுக்கு சேஷம் போட்டான். அதனால இவருக்கு எம்பெருமான் அனுபவம் வரும்பொழுது தன்னுடைய அனுபவம் எப்படி வரும் அப்படின்னா இப்படிப்பட்டவனுக்கு நான் சேஷம் போதான், இப்படிப்பட்டவனுக்கு நான் சேஷம் போதான் தான் வருமே தவிர நான் ஜீவன் வராது. இப்படிப்பட்ட சுவாமிக்கு நான் சேஷபூதன் அப்படின்னு தன்னுடைய சுரூபத்தை தன்னுடைய ஜீவாத்ம சுரூபத்தை எப்படி நினைப்பேன்னா நான் சேஷபூதன் நினைப்பான். ஆனா இந்த கைவில்லிகாரன் என்ன பண்ணுவா? ஜீவாத்மாவையே அவனையே நினைப்பான். அந்த மாதிரி பாஷிகாரர் ஜீவாத்ம சுரூபத்தை உடையவராக இருந்தாலும் தன்னை சேஷபூதனாகவே நினைப்பார். அவனை தரிசித்தால் அனுபவத்திலே அவன் விஷயமா அப்படி அந்த பாவத்தோட அவன் சேஷி நான் சேரபூதன் அப்படின்றது எண்ணத்தோடையே அனுபவிச்சான்னா அந்த அனுபவம் அவன் விஷயமாவே போயிடும். அதுல இப்போ அவனுக்கு நான் சேரபூதன் வச்சுதா இப்போ சேரபூதன்றது யாரு? இவன் தான், இவர் தானே. அப்போ ஜீவாத்மன் அப்ப வேற விஷயம் எங்க கலசருது? அவன் ஜீவாத்மன்றது சேரபூதன்றது வருதே, அப்ப ஜீவாத்மன் விஷயம் வரலையாண்ணா அப்படின்னு கிடந்தாக்க அது கிடையாது. அவனுக்கு சேரபூதன்றதா எண்ணம் தான் வருது. இந்த நான் அவனுக்கு சேஷபூதன் வரல, இந்த ஜீவன் அவனுக்கு சேஷபூதன் அப்படின்றதுனால அது ரெண்டும் ஒன்னா போயிடுறது. அதனால இதர விஷயங்கள் கலையல கலக்கல. அகமண்ணம் மண்ணம் அதந்தம் அப்படின்னு சுத்தில சொல்ற மாதிரி அதுக்கு மேல அகமண்ணம் அகமண்ணு எடுக்கிறார். இதனுடைய விஷயத்த அதாவது
இவ்வர்த்தத்தில் பிரமாணம் அகமண்ணி யோதிட அகமண்ணம் அகந்த மத்தியம் தலையொழிய இங்க இந்த முக்தாத்மா மனவன் பரமாத்மாவை அடைஞ்சு இந்த சாபகானத்தை பாடுறான் அப்படின்னு சொல்ல அதுல நான் பரமாத்மாவுக்கு அன்னமா இருப்பவன் அப்படின்னு சொல்றான் திருப்பி திருப்பி சொல்றான் நாம அன்னமா இருப்பவன் அன்னமா இருப்பன் சொல்றான் அதுக்கு மேல அகமன்னாதோ அகமன்னாதோ அகமன்னாதா அப்படின்னு சொல்றாரு. அப்போ அப்ப அப்ப என்ன சொல் அதுக்கு என்ன அர்த்தம்னா பரமாத்மாவனுடைய உகப்பு இருக்கே, அதாவது அவனுடைய ஒரு பிரீத்தி, அதை பூஜிப்பவன், அதை பூஜிப்பவன், அதை பூஜிப்பவன் சொல்றான். அந்த இடத்துல சொல்லிச்சு அவன் தன்னை ஜீவனாவே நினைச்சுன்னு சொல்லியிருக்கான். பரமபதத்தில் போயும் எதுக்கு இதை எடுத்தேன்னு சொன்னா, இப்ப எம்பெருமான் அனுபவிச்சு மதேகானுபவகான்னு சொல்ற, மதேகானுபவகா என் ஒருவனையே நீ அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஆனா அங்க சுத்தி என்ன சொல்றது, நான் அவனுக்கு அண்ணம், நான் அவனுக்கு அவன் நான் அண்ணம் அப்படின்னு சொன்னான். எம்பெருமானுக்கு நான் அண்ணம், அண்ணம்னா என்ன, அதை இந்துத்தர் தானே பருகுவான். அப்போ இவனை பார்த்து எம்பெருமான் சந்தோஷப்பட்டார், அதான் பருகிறது அகம் அண்ணம். இப்போ இவன் இந்த முக்தன் அங்கே போய் சேர்ந்த உடனே பெருமாளுக்கு இந்த ஒரு புத்து உணர்ச்சி உண்டாடுறதுல ஒரு ஜீவன் வந்த உடனே பெருமாள் எவ்வளவு சந்தோஷப்படுற, அதுதான் அண்ணம், அவனுக்கு ஆகாரம். இந்த ஜீவனை இந்த முக்தாத்மா பார்த்த உடனே அவனுக்கு ஆகாரமா இருக்கும். அவனுடைய உகப்பை பார்த்து அகமன்னாதா அகமன்னாதா, அவனுடைய முகத்தினுடைய உகப்பை கண்டு அது எனக்கு போக்கியமா இருக்கு, அதை நான் அனுபவிக்கிறேன், அதை அனுபவிக்கிறேன்னு சொல்றேன். அந்த இடத்துல நான் ஒரு எண்ணம் வரதோ இல்லையோ, அப்போ மதேக அனுபவான்னு எப்படி வரும், ஏன் புரியல, அங்க போனாலும் நான் அந்த அவனுக்கு அன்னமாகிறேன், நான் அவனுக்கு அன்னமாகிறேன், நான் அப்போ எப்பெருமாக்களையும் வேறுபட்டதாக சொல்றாங்க. அப்ப மதேக அனுபவம் எங்க வருது, அங்க அப்படின்னு சொன்ன அது அப்படின்னு சொன்ன சேத்தனுக்கிறே உபயத்தில் உகப்புண்டாவது, அது இன்றி கே ஒழிந்தால் புருஷார்த்தமாக மாட்டாதே. ஆக இந்த இப்போ எம்பெருமானுக்கு முக்தன் போறதுனால உகப்பு உண்டாருதுன்னு இருக்கட்டும், ஆனா அந்த எம்பெருமானுடைய பார்த்த உடனே இவனுக்கும் ஒரு உகப்பு உண்டாருதோ இல்லையோ, அந்த எம்பெருமான் உகப்பு, அந்த எம்பெருமானுடைய உகப்பே இவன் சாப்பிட்றேன்னு சொல்றான். அதுவே அகமன்னாதாக அகமன்னாதான்னு சொல்றான். அப்ப இந்த உகப்பு அங்க போனதுலேருந்து இவனுக்கு கிடைக்கிறது, இங்க இருந்து இந்த பிரகிருத்தில் உட்காந்து அகமன்னாதா அகமன்னாதா அகமன்னாதான்னு போக முடியுமா, அங்க போனவர்கள் தானே அவனுடைய உகப்பை பார்த்து இவன் சந்தோஷப்படுறான் ஜீவன், அப்பதான் அகமன்னாதான் ஆக முடியும். அதனால அது புருஷார்த்தம், அங்க போனாதான் இது புருஷார்த்தமாகும், அதுதான் அங்க சொல்றது. தவிர அங்கேயும் அவனுடைய அனுபவத்தை தான் சொல்ற அப்படின்னு சொல்ற. அப்புறம் மத்தாசைக பிரியகா அப்படின்றத அதுக்கப்புறம் நாளைக்கு வச்சுப்போம், நாளைக்கு ஒரு நாள் உண்டு. அதுக்கப்புறம் சனி ஞாயிறு ரெண்டு நாள் சனிக்கிழமை சஞ்சாரம், அதனால கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை கல்யாணபுரத்துக்கு போனால் அங்கே ஏதோ டோலை இருக்குன்னு சொல்ல, அங்கேருந்து கும்பகோணத்தில் டோலையா, அதனால அன்னைக்கும் இருக்காது. அதுக்கப்புறம் திங்கக்கிழமை உண்டான்றதை நான் சொல்கிறேன், அதனால் சனி ஞாயிறு இல்லை, நாளைக்கு உண்டு. இதே 1:30 மணிக்கு கவிதா இருக்கு சிம்மாய் கல்யாணம் உணதா.
ஸ்ரீமதே ஸ்ரீமந்தோபீ வேதாந்த தேசிய ஏதீந்திர மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே ஸ்ரீலக்ஷ்மி வேதாந்தோதி வாசிஸ்ரீ நாராயணாய மகாதேசிகாய நமஹ ஸ்ரீமதே ஸ்ரீமந்தோபீ வாசிஸ்ரீ கிருஷ்ணமாய மாதிரி ஸ்ரீமதே ஸ்ரீமந்தோ நாராயணேந்திர மகாதேசிகாய நமஹ